நடிகவள் எம்ஆர் ராதா பற்றி ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு முக்கியமான நிருபருக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய தொடராக ஒரு மாலை நாளிதழில் வந்திருக்கு. அப்படியே மொத்தத்தையுமே ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறாங்க நக்கீரன் பப்ளிகேஷன்ஸில். அதை வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் எம்ஆர் ராதா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். அதில் நான் ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா, அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு ரொம்ப வறுமை, பயங்கரமான பண கஷ்டம், பல பேர் திருப்பதிக்கு கிளம்பி போனானுங்க, போய் என்னடான்னு கேட்டால் பெருமாளை கும்பிட்டா கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், நிறையா பணம் வரும், பணத்துக்கான கடவுளே அவர் தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி ரைட்டு, நம்மளும் போய் தான் பார்ப்போமே, நமக்கு எது காசு கீசு கொடுப்பாரான்னு பார்ப்போமேனு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போராடி ஒரு வழியாக திருப்பதிக்கு போயிட்டேன். போனால் கோயிலை சாத்தி வச்சுருக்காங்க. பயங்கரமான கோபம் வந்துடுச்சு, என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானே வெடிகுண்டு தயார் பண்ணி அந்த கோயிலில் வீசிடலாங்கிற முடிவு கொண்டுட்டேன். நான் உன்னை தேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றேன், நீ கடையை மூடிட்டு போனேன்னா நான் உன்னை விட்டுருவேண்ணா, வெடிகுண்டெல்லாம் ரெடி பண்ணி போடுறதுக்கு தயாராகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரு கோயில் மேலேயே வந்து இவ்வளோ கோவப்பட்டு வெடிகுண்டை வீசுகிற அளவுக்கு போனார்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதை படிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய நியாயவானாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிறையா இருக்குது. அது நேரம் கிடைக்கும்போது நான் சொல்கிறேன். பட் நான் சொல்ல வந்தது இப்போ வேறு. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ இந்த வாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்னென்னா, சென்னையில் வந்து பாரிமுனை பகுதியில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து ஒருத்தர் நீண்ட காலமாக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போல இருக்குது. அவர் பாட்டை அதை கொஞ்சம் சால்வ் ஆகணும் ரொம்ப கும்பிட்டுட்டே போயிருக்கிறாரு. எதுவுமே நடக்கலை. ஃபுல்லாக ஒரு நாள் தண்ணியை போட்டு வந்து கோயில் மேலே வெடிகுண்டை வீசிட்டார். அது பெரிய பிரச்சனையாகி பேப்பரில் செய்தியாகி அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணலாம் வச்சுட்டாங்க. அதாவது கடவுளாக இருந்தால் கூட நான் விட மாட்டேன்டா, நீ என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றலைன்னா தொலைச்சி விடுவாங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை போயிட்டுருக்கு. இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த கருங்காலி மாலை விற்கிற கொஞ்சம் பேர் கவனமாக இருங்க. கருங்காலி மாலையை போட்டு கஷ்டத்தை சந்தித்தவர்கள் எம்ஆர் ராதா மாதிரியோ இப்போ இந்த கோயிலில் வெடிகுண்டு வீசின ஆள் மாதிரியோ மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சொசைட்டியில் ரொம்ப முக்கியமானவர்களாக கருதப்படுகிற பல பேர் வந்து இந்த சென்டிமெண்ட்டில் ஊறி திளைத்தவர்களாக இருக்காங்க. ஒரு விஷயம் பண்ணால் இது நடக்கும், இந்த விஷயம் பண்ணால் இது நடக்கும், கழுத்தில் இது போட்டால் நடக்கும், கையில் அது போட்டால் நடக்கும் அப்படின்லாம் பல பேர் வந்து அதற்கான விஷயங்களில் நிறையா பணம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. சமீபத்தில் சிவகார்த்திகேயன் வந்து கழுத்தில் ஒரு கருங்காலி மாலை போட்டிருந்தார். அதை யாரோ வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலையா அல்லது எங்கேயோ கேட்டாங்களான்னு தெரியல, இந்த மாலை போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி மாலை வந்து பயங்கரமாக விற்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் கருங்காலி மாலையை தேடி ஒரு கூட்டம். யூடியூப்பில் போனீங்கன்னா கருங்காலி மாலையினுடைய பலன்கள் என்ன, அது வந்து யாரெல்லாம் போடலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியக்காரங்க உட்காந்து பயங்கரமாக அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா உலகத்திலே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ ஹிட்டு படம்லாம் கொடுக்குறாரு, அவரே போடுறாருன்னா அப்போ அது போட்டோம்னா நம்மளும் அவரை மாதிரி ஆயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை. சரி ஓகே, ஒரு பெரிய தலை ஒன்று இந்த பக்கம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் அவரை மாதிரியே இன்னொரு தலை லோகேஷ் கனகராஜ், அவர் ஒரு கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வர, அவர்கிட்ட அந்த மாலையை பற்றி கேட்குறாங்க. அவர் மன அமைதி அப்படி பண்ணி நண்ணுமோ சொல்கிறாரு, ஆகா சூப்பர்றான்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் கருங்காலி மாலை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த கூட்டம் பரவி பரவி, நான் பொதுவாக அப்படி வெளியிடங்களில் போனேன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு பேர் கருங்காலி மாலை போட்டவர்களை பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சினிமா பிரபலங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பயங்கரமாக பரவி வெடித்து சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வதந்தி. அது வதந்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நம்ம பார்த்தோம். அவருக்கும் இமானுக்கும் ஒரு பிரச்சனையாகி இந்த மாலை போட்டார்ல, இந்த சம்பவம் நடந்து 2020 நடந்திருக்கு. 3 வருஷம் கழிச்சு தான் அவரை பேட்டி எடுக்கவே போகிறாங்க. அப்போ ஏதோ அந்த பேட்டியினூட அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது அந்த பர்டிகுலராக இந்த விஷயத்தை சொல்லணுன்னா அவர் பேட்டி எடுக்கலை, பேட்டி கொடுக்கல. அவர் ஒருவேளை சிவகார்த்திகேயனை காலி பண்ணணும்னு நினச்சாருன்னா பிகைண்ட் வுட்ஸு, இந்தியா கிளிட்ஸு, அப்புறம் கலாட்டா டாட் காம், அப்புறம் வலைப்பேச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பயங்கரமாக ரீச் ஆகிற சேனல். இப்போ ஒரு வீடியோ போட்டிங்கன்னா குறைஞ்சது 2 லட்சம் 3 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய சேனல் இதெல்லாம்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேனலில் அவர் பேட்டி கொடுக்காம வாவு தமிழான்னு ஒரு சின்ன சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து இவருடைய பேட்டி தான் அதிகமாக போச்சே தவிர மற்றவர்கள் பேட்டி வந்து ஒரு 20,000 தாண்டினதில்லை. ரொம்ப பல பேட்டிகள் வந்து 1,000 தாண்டினதில்லை. ஸோ அப்படி தான் இருக்குது அந்த சேனல். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த சேனலில் உட்காந்து அவர் கொடுக்கணும்? அப்போது பர்பஸாக சிவகார்த்திகேயனை கவுத்து உண்ணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. அந்த கேள்வி கேட்ட நிருபர் வந்து ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு, சார் நீங்களும் சிவகார்த்திகேயன் நினைந்தீங்கன்னா நல்ல நல்ல பாடல்கள்லாம் போட்டிருக்கீங்களா, ஏன் இணையிலன்னு கேட்கும் பொழுது இவர் வந்து ஒரு அவர் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறார். அது என்ன துரோகங்கிறத நாம் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அதனால் இதை இதையும் முடிச்சு போட்டு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு பயங்கர வைரலாச்சு. ஓகே, இப்போ நம்ம கருங்காலி விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கருங்காலி மாலையை போட்டதுனால தான் இவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்மை காலமாக சிவகார்த்திகேயனை பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை கைட்டிட்டார். இப்போ கருங்காலி மாலையை போட்டு உங்களுக்கு என்னாச்சு? உங்களுடைய இமேஜே தரைமட்டமாக போய் அடுத்து வர்ற அயலான் படம் ஓடுமா ஓடாதங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுடுச்சு. ஏன்னா பெண்கள், முதியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாமே வந்து சிவகார்த்திகேயன் மேலே பெரிய அன்பு வச்சுருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வீடே இதை பற்றி பேச்சு வந்துருச்சு. அவராக இப்படி பண்ணார், அந்த பையனாக இப்படி பண்ணார், பண்ணியிருக்க தேவையில்லையே, ரொம்ப தப்பு பண்ணிட்டாரே அப்படின்லாம் பல இடங்களில் பேசுகிறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து நிறையா பேசுகிறாங்க. இப்போ இதனுடைய விளைவு படத்தில் வருமா, படம் ரிலீஸின் பொழுது இந்த விளைவு வந்து வேறு ஏதாவது தோல்வியை கொடுக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கருங்காலி மாலையை கைட்டார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அவருக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த லியோ படம் வருவதற்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜுக்கு இருந்த ஸ்டார் அந்தஸ்து இருக்க அடாடா கொஞ்ச நஞ்சம் கிடையாது, அப்படி ஒரு அந்தஸ்து. லோகேஷ் கனகராஜ் வர்றாருனாலே அந்த இடத்துல ஏதோ MGR வர்ற அளவுக்கு கூட்டம் கூடி அப்படியெல்லாம் அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த படம் வந்து பயங்கரமான டிவைடர் ஒப்பீனியன், செகண்ட் ஹாஃப் ரொம்ப குப்புங்கிற அளவுக்கு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் லோகேஷ் கனகராஜுக்கு எதிராக எழுந்து இன்றைக்கி அவர் ரஜினி படம் பண்ணுறதே நிம்மதியாக பண்ண முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. ஸோ அப்படி வந்து இந்த கருங்காலி மாலை வந்து கருங்காலித்தனமான ஒரு வேலையை பண்ணிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும். இதற்கப்புறமும் பல பேர் இந்த மாலையை வாங்குவாங்களா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு வாங்காமல் ஓடுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் காத்திருந்து பார்க்கணும். முக்கியமாக இந்த ஜோசியக்காரர்கள், இந்த கருங்காலி மாலையை கையில் வச்சுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருந்த பல ஜோசியக்காரர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த மாலை பற்றிய கருத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ சிவகார்த்திகேயன் லோகேஷ்கெல்லாம் கருங்காலி மாலை சென்டிமெண்ட்னா, ரஜினிக்கெல்லாம் உத்திராட்ச மாலை, அதை உத்திராட்ச கொட்டை ஒன்று போட்டிருப்பார் இந்த இடத்துட்ட. அவரை பார்த்துட்டு பல ரஜினி ரசிகர்கள் வந்து உத்திராட்ச கொட்டையை தேடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏதோ பல முகங்கள் இருக்குதாமே, 10 முகம் இருந்தால் இது, 12 முகம் இருந்தால் இது, 6 முகம் இருந்தால் இது, அதுக்கான பலன்கள்லாம் நிறையா சொல்கிறாங்க. ரஜினி என்ன முகம் போட்டிருந்தார், அவருக்கு எந்த சுவாமிஜி கொடுத்தாருன்னு தெரியல. பட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அப்போ ரஜினி வந்து அப்படியே உச்ச ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கி உச்ச ஸ்டார் தான், அன்றைக்கி பல உயரங்களை தாண்டி மேலே உட்காந்துருக்கிறார். அன்றைக்கே அந்த ஒரு படப்பிடிப்பு ஒரு பாடல் காட்சி அநேகமாக ஊட்டி மலைப்பகுதியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போது ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு ரூமுக்கு வந்த பிறகு பார்த்தா அந்த உத்திராட்ச கொட்டை அவர் கழுத்தில் இல்லை. ரொம்ப பதறி போயிட்டார் ரஜினி. என்னுடைய சென்டிமெண்ட் அது, எப்படியாவது எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டார். உடனடியாக படக்குழு என்ன பண்ணுச்சு, அந்த பெரிய பெரிய லைட்டுகள் கிரேன்கள் உதவியோடு போய் மீண்டும் அந்த இடத்துல இறங்கி கிட்டத்தட்ட அந்த ஆண்டாங்கல்லையா ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி பயங்கரமாக விடிய விடிய தேடி அந்த உத்திராட்ச கொட்டையை கொண்டு வந்து ரஜினி கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியே வந்துச்சு. ஸோ அதே உத்திராட்ச கொட்டை அவருக்கு வாழ்நாள் முழுக்க வெற்றியை கொடுத்துச்சான்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிக கல்லடிப்பட்டவர் ரஜினி தான். இத்தனைக்கும் அந்த உத்திராட்ச கொட்டையை போட்டுட்டு தான் அவ்வளவு கல்லடியும் அவர் பட்டார். பல ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்வின்னு நிறையா கொடுத்தவர், உடல்நிலை சரியில்லாமல் உயிர் பிழைத்து மீண்டு வந்ததெல்லாம் அந்த உத்திராட்ச கொட்டையை போட்ட பிறகு தான். ஸோ இப்படிப்பட்ட சென்டிமெண்ட்டுகள் நிறையா இருக்குது சினிமாவில். அதை நம்புறது அவரவருடைய உரிமை, அதை வந்து நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நிஜமாகவே நம்பிக்கை சார்ந்தது தானாங்கிறது தான் நம்முடைய கேள்வி, வேறு ஒன்றுமே கிடையாது.